தூய்மை இந்தியா உறுதிமொழி மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் இன்று எடுக்கப்பட்டது. மகாத்மா காந்தி தந்த தூய இந்தியாவை உறுதி செய்யும் வகையில் அரசு ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்த உறுதிமொழியை நிலைய தலைவரும் பொறியியல் துணை தலைமை இயக்குநருமான ஆர் கிருஷ்ணதாஸ் ஏற்க வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் என் ரகு மற்றும் நிலைய அலுவலர்கள் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். சென்னை நந்தனம் YMCA வளாகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியையொட்டி அதே வளாகத்தில் பன்னாட்டு புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் சர்வதேச புத்தக கண்காட்சியில் பங்கேற்றுள்ளனர். நாளை மறுநாள் வரை சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறும். வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் கடும் குளிர் வீசுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, தில்லி ஆகிய மாநிலங்களில் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு குளிர்நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பதேபூர் நகரில் -4.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தார் பாலைவனத்தில் கூட -2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதால் கடும் உறைபனி ஏற்பட்டுள்ளது. புனித ஹஜ் பயணத்திற்கு இந்த வருடம் சென்னையிலிருந்து விமானம் இயக்கப்படும் என ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹஜ் பயணத்திற்கு இந்த வருடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை என கூறினார். பொங்கல் திருவிழாவையொட்டி காரைக்கால் கார்னிவல் கலைவிழா கோலாகலமாக நடைபெற்றது. G20 மற்றும் மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு அலங்கார ஊர்திகள், காளியாட்டம், கரகாட்டம், நையாண்டி மேளம் என கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பேரணியில் புதுச்சேரி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா சார் குதிரை வண்டியில் ஊர்வலமாக வந்தார்.